என்னோட ஓன் பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னிலேருந்து தான். ஓகே. ஸோ ஒரு லேட் டீன் மதர் நான் ஆக்சுவலாக. ஸோ 19ல ஃபன் பிறந்தாரு. ஸோ ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே எல்லா இன்டர்வியூஸ்லேயும் சொல்கிறது தான். ஸோ ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே வந்து எப்படி ஒரு பேபிக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ண போகிறோம், லைக் வந்து ஏஜ் கம்மி, ஸோ எல்லாருக்கிட்டையும் போய் யூஸ்ட் ஆர் சஜஷன்ஸ், எப்படி பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது, இல்லை என்ன ஃபார்முலா கொடுக்கறது, ஃபார்முலாலாம் கொடுக்கணுமோ அப்படின்னு அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் அவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 6 மந்த்ஸ் பிரஸ்ட் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்லாம் என்னால் நம்பவே முடியல. இப்போ அவன் 4 இயர்ஸ் ஆக போது அவன் ஸ்டில் பிரஸ்ட் ஃபீடிங். ஸோ அதனால ஆஸ் அ பிரஸ்ட் ஃபீடிங் மதராக நம்ம குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது நிறைய நமக்கு க்யூட் க்யூட் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் வி யூஸ் டு கேப்சர் தெம் வித் கேமரா, ஃபோன் இதெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துப்போம், வீடியோஸ் எல்லாம் எடுத்துப்போம். அப்படிதான் இப்போ எப்படி அவன் வளர்றது நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி திஸ் இஸ் ரெக்கார்ட் ரைட். இது வந்து லைஃப் லாங் அவர் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட். இப்போ ஒவ்வொரு மைல் ஸ்டோன்ஸையுமே கூட ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்படியே ஃபோட்டோஸ் கேமராஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வச்சுக்கலாம். பட் ஆனால் அந்த பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இது வரைக்கும். சச் நியூ கான்செப்ட், சரி இது பண்ணலாம், நம்ம நம்மளுடைய பிரஸ்ட் மில்க்லேருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் எனக்கு நான் பண்ணிக்கிட்டது தான். ஸோ திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ரிங். என்ன ஜுவல்லரி போட்டிருந்தாலும் இந்த ரிங் மட்டும் நான் கலட்டவே மாட்டேன். சச் அ சிம்பிள் சில்வர் ரிங் தான் இது. சில்வர் யூஸ்வலாக நான் வேர் பண்ண மாட்டேன், பட் இந்த ஒரு ரிங் மட்டும் என்கிட்ட எப்பவுமே இருக்கும். ஓகே. ஸோ இங்கிருந்து இந்த மெமரியில இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? அஃபான் பிறந்த அப்புறம். ஓகே ஓகே நைஸ். அண்ட் ஆல்சோ பிரஸ்ட் மில்க்ல மட்டும் இல்லை நான் நினைக்கிறேன், நீங்க சொன்ன ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, டிஎன்ஏல இருந்தெல்லாம் வந்துட்டு பண்ணலாம். டிஎன்ஏல எப்படி பண்ணலாம்? என் ஃப்ரெண்டு நான் இது வந்துட்டு சொல்லும் போது எப்படி அது பண்ணும், ஒன்னும் ஹேர் நெயில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கும். நீங்க என்னெல்லாம் வந்துட்டு பண்றீங்களோ அதுல வந்துட்டு ஒரு ஒரு கேள்விகள் வந்துட்டு வந்துட்டே இருக்கு. அப்படிதான் நான் வந்துட்டு கேட்க போறேன், டிஎன்ஏல என்னெல்லாம் பண்ணு பண்ணு. ஸோ டிஎன்ஏனா பேசிக்கலி ஹியூமன் ஹேர், அப்புறம் நெயில், அந்த குழந்தையுடைய ஃபர்ஸ்ட் கட் பண்ண நெயிலாக இருக்கலாம், இல்லைன்னா அடல்ட்டோட நெயில்ஸ் கூட. ஸோ நெயில்ஸ், அப்புறம் வந்து குழந்தை பிறந்து ஒரு 1 வீக்ல அவங்க தொப்புள் கொடி கீழே விழுவில் அந்த கிளிப்ல இருந்து, ஸோ அது வந்து இட் கண்டென்ஸ் தி காட் பிளட் இருக்கு, அப்போ காட் டிஷ்யூஸ் அதில் இருக்கும். ஸோ தட்ஸ் டிஎன்ஏ. ஸோ நெயில்ஸ், அம்பிளிக்கல் காட், அதையும் தாண்டி ஆஷஸ், இறந்து போனவங்களுடைய ஹஸ்தி இருக்கும்ல, ஸோ ஹஸ்தி அதில் இருக்க போன் பார்ட், அதெல்லாம் பீப்புள் யூஸ் டு சென்ட் மீ. ஸோ அதை க்ரஷ் பண்ணி ஐ அம் மேக்கிங் ஜுவல்ஸ் அண்ட் கீப் சேக்ஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ எனக்கு ஒரு இதாக வந்தது, இப்போ இறந்து போனவங்களோட ஆஷஸ் இது வச்சுட்டும் அண்ட் ஆல்சோ போன் அப்படின்னு வந்து சொல்லும் போது ஓகே இது ஒரு ப்ரொஃபஷனாக நம்ம வந்துட்டு பார்க்கணும். பட் ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு வியர்டா இருக்கும்ல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க என்ன சொல்ல வரீங்க. ஆக்சுவலா எல்லாரும் ஒரு நாள் இறந்து போக போறோம். கரெக்ட். நான் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதல் இருக்குல்ல, என்ன விட்டுட்டு போக போறோம் உலகத்துல, நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள், அதெல்லாம் பிலாசபிஸ் அபார்ட். ஓகே. ஸோ நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போற ஒரு ஆறுதல் கண்டிப்பா இந்த ஜுவல் வந்து அதை கொடுக்குது அப்படிங்கும் போது, அதை நான் பண்றேன் அப்படிங்கும் போது அதை விட எனக்கு ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஆஷஸ்ல கிராஃப்ட் பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ள எல்லாம் கொண்டு வரக்கூடாது, இன்னொருத்தவங்க வீட்டுல இருந்து வர்றது அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலி இப்ப எனக்கு இருக்கு ஒரு டாட்டர் வந்து ஷி ஹஸ் சென்ட் மீ ஹர் ஃபாதர்ஸ் போன் பீஸ். ஸோ அந்த மயானத்துல இருந்து எடுக்கும் போது போன் அவங்க எடுத்து நான் சொன்னேன், ஆஷா இருந்தா பவுடர் மாதிரி இருந்தா கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும்டா, என்னால அது பிரேக் பண்ண முடியாது. ஷி செட் லைக், இல்லக்கா நானே பிரேக் பண்ண முடியாதுல, என்னோட ஓன் ஃபாதர், ஸோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு ஷீஸ் பின் வெயிட்டிங் மோர் தென் 4-5 மந்த்ஸ் வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ் ரெடி பண்ணி ஒரு நல்ல திக்கான ஒரு ஃப்ரேம்டு கீப் சேக் ஆக்சுவலாக பண்ணதுக்கப்புறம் அது செடி தி பிக்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு கீப் சேக். ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை, நம்மளும் ஒரு நாள் இறந்து போக போகிறோம். ஒரு சில நேரம் எரிச்சா அவங்களுக்கு வந்து ஆஷ் கிடைக்கும், புதைச்சா ஒன்றுமே கிடைக்காது. நம்ம எரிஞ்சு இறந்து போகிறோமா, எப்படி போகிறோம்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஆறுதலான ஒரு விஷயங்கிறதுனால, அப்படி ஈவன் கோவிட்ல பாசவே ஆன பீப்புள் கூட இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஹேண்ட் காஸ்டிங் எடுத்திருந்தேன் அந்த பீரியட்ல, 2 பேருக்கு எடுத்திருந்தேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ட்ரெஷரபிள் மெமரி கிடைக்காது. லாஸ்ட் மொமெண்ட் அவங்க ஃபேமிலி வந்து பார்க்க முடியாத மொமெண்ட், இன்னொரு கோவிட்ல இறந்து போன ஒரு ஃபாதருடைய ஹேர் எனக்கு வந்திருந்துச்சு. ஸோ அதனால நிறைய செரிஷபிள் மெமரிஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு.